நம்ம சேனல்ல வீடியோ போட்டனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வந்துரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா Subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்லயும் மர்க்காம கிளிக் பண்ணுங்க Facebookல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க அதுக்குப்புறம் அந்த following பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தஞ்சாவூர் மாவட்டம் பழனி கோட்டையை சேர்ந்தவர் தான் டிம்பல்ஷியா வைத்தியர் 26 இவர் சேலத்தை சேர்ந்த லோகேஸ்வரன் என்பவருக்கு விமான நிலையத்தில் வேலை வாங்கி தருவதாக ஆசையை தூண்டி இருக்கிறார் அதுவரை நம்பிக்கையாக பேசி வந்த டிம்பல்ஷியாவின் வார்த்தைகளில் சரிந்த லோகேஸ்வரன் எப்படியாவது விமான நிலையத்தில் வேலை கிடைத்தால் போதும் என்று தம்முடன் வாழ்க்கை மாறிவிடும் என்று நினைத்திருக்கிறார் வேலை அமைத்து தர செலவாகும் என்று லோகேஸ்வரனிடம் இருந்து டிம்பிள்ஷியா ஐந்தரை லட்சம் வரை பெற்றுள்ளார் இதையடுத்து லோகேஸ்வரனின் நெருங்கிய நண்பர்களும் தங்களுக்கும் வேலை வேண்டுமென தலா ஐந்தரை லட்சம் கொடுத்துள்ளனர் பணத்தை பெற்றுக்கொண்ட டிம்பிள் அனைவருக்கும் இந்த நாளில் வேலை கிடைத்துவிடும் என்று தேதியையும் கூறியுள்ளனர் ஆனால் குறித்த தேதியில் எவ்வித வேலை அழைப்பும் வராததால் குழப்பமடைந்த லோகேஸ்வரனும் அவரது நண்பர்களுமே டிம்பிள்ஷியாவை தொடர்பு கொண்டு பேசினர் அப்போது அவர் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்துள்ளார் பணம் பறிபோய் விட்டதோ என அதிர்ச்சியடைந்த அவர்கள் சேலம் மாவட்டம் காவல் நிலையத்திலும் புகார் அளித்ததோடு தப்பிச் செல்ல முயன்ற டிம்பில்ஷியாவை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் டிம்பில்ஷியா திட்டமிட்டு வாலிபர்களை ஏமாற்றியதும் தெரியவந்தது இது குறித்து பணம் கொடுத்து ஏமாந்த லோகேஸ்வரன் கூறுகையில் எங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட பணத்தை டிம்பில்ஷியா அவரது காதலிடம் ஒப்படைத்துள்ளார் என்றும் பணம் அவரிடம்தான் உள்ளது என்றும் நாங்கள் கொடுத்த பணத்தை கேட்டபோது டிம்பிள்ஷியா வெவ்வேறு இடங்களுக்கு எங்களை வரவழைத்து அலைக்கழைத்தார் என்றும் சரி காவல் நிலையத்திற்கு வாருங்கள் என்று சொன்னபோது அவரது தாய் எங்கள் மீது வேறொரு காவல் நிலையத்தில் அவருடைய பெண்ணை கடத்திவிட்டோம் என்று விட்டார் எனவும் கூறியுள்ளார் இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் டிம்பிள்ஷியாவிடம் தற்போது தீவனமான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி